ரிஷபராசி என்பர்களே, அமைதியா இருந்து பல காரியங்களை சாதிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம். ரொம்ப யோசிச்சு 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 பல காரியங்களை பண்ணுவேன். எனக்கு அஷ்டம சனி, சில நேரங்கள் நன்மையா இருக்கு, சில நேரங்கள் எதிர்மறையா இருக்கு. ஒரு நல்ல விஷயங்கள் பேசினா கூட தப்பா புரிஞ்சுக்கிறா. சின்ன சண்டை தான், ஆனா பூதாகாரமா வெடிக்கிறதே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டே ஒவ்வொரு காரியத்தையும் யோசிச்சு பண்ணுவேன். அதே போன்று உங்க அமைதி கேட்ட போலே அதை கலைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருப்பா. எதையாவது பேசி உங்க வாயப்படுங்கிறது, எதாவது பேசி ஏதாவது சொல்ல மாட்டானான்னு இருந்துட்டு இருக்கிறது. அதனால பிறரை பற்றி பேசுவது தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவா என்ன முயற்சி எடுத்தாலும் நம்மளோட தியானத்துல அப்படியே இருந்துக்கிறதும் நல்ல பயனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். துணி சம்பந்தமான துறையில இருந்துட்டு இருக்கிறவா, காட்டன் சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவா, அதே மாதிரி வியாபாரங்கள் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு யாராவது தெரியாத நபர்களுக்கு பணம் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு சிபாரிசு செய்து ஒரு காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்கள் யாராவது கேட்டானா நமக்கு அது தெரியாத போது தெரியலேனே அதை சொல்லிக்கிறதும் நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு.